வணக்கம். மருதீஸ்வரர் ஆசியுடனும் மாமுனிவர் அகத்தியர் நல்லாசியுடனும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போகும் வைத்தியம் என்னவென்றால், தேல்கடி விஷத்தை போக்குவது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதாவது காட்டில் வேலை செய்வா, செடி செடிகளை வேலை செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தேல் கொட்டியணும், தேல் கொட்டினா இங்கேருந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவா. அப்போ அதெல்லாம் தேவையில்லை. அந்த சாதாரண ஒரு கடையில் வாங்கக்கூடிய சுக்கு, இது சுக்கை உரம் சுக்கை நல்லா எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு தட்டிலே சுட்டோன்னா வந்து நீர் விட்டுக்கணும். நீர் விட்டு இந்த மாதிரி சுக்கை நல்லா உரைச்சிக்கிட்டு காஞ்சி வச்சு நல்லா நீர் விட்டுக்கிட்டு சுக்கை உரைச்சி எங்கன்னா தேயில கொட்டுதோ அந்த இடத்துல நல்லா வச்சு நல்லா அரைச்சி நல்லா பூசிடணும். பூசி பூசி வச்சுருன்னா நல்லா நெருப்பில் காட்டி நல்லா சூடு கொடுக்கணும். அந்த இடத்துல எங்கன்னா தேல் கொட்டி இருக்கோ அந்த இடத்துல நல்லா சூடு கொடுக்கணும். இல்லைன்னா மணலை கொட்டி அதில் துணியில் கொட்டி அதை அந்த இடத்துல உத்தரம் கொடுத்து சூடு கொடுத்தனாலும் அது தலை தேல் விஷம் குறையும். அதே மாதிரி ரொம்ப கடுப்பாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வெத்தலை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4 மிளகாய் வச்சு மடித்து நம்ம உடுக்கு சாப்பிட்டோம்னாலும் அந்த விஷக்கடி சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயம் துக்கை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.